हाई फ्रेंड्स इनकी नम्बर पाकपोन फोटो वीटल एपी फ्रेम पड़े अद्कल मेटीरियल वो इतमी एलाटेलटा पाकपर या फोटो फ्रेमिंग बिजन पड़नों अब आसा कॉन्टेक्ट पड़ूंग अद्रेनिंग को मेटीरियलसूम वाणून पर्चे पड़े इटोड कॉन्टेक्ट वाणी तरल इंटे पर्चे पड़ा ओके पी डीटेलटा वीडियो पातकटा वाँ वीडियो को இப்போ நம்ம ஃபோட்டோவை வீட்டிலேயே ஃப்ரேம் பண்ண என்னெல்லாம் பொருள் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் இருக்க ஃபோட்டோவை எடுத்துக்கிடுவோம். அதை தாண்டி ஃப்ரேம் இது கடையில் வாங்க கிடைக்கும். இந்த ஃப்ரேம் இல்லைன்னா இந்த பீடிங் வாங்கினாலும் போதும், இதை வச்சும் பண்ணலாம். அப்புறமா போர்டு, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண தேவையான போர்டு, இந்த போர்டை ஃபோட்டோவை நிப்பாட்டி வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு. இப்போ பீடிங் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணதாக இருந்தால் இந்த மாதிரி கார்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது தேவைப்படும். இல்லைனா இந்த ஃப்ரேம் வாங்குறதா இருந்தால் இந்த ஃப்ரேம் மட்டும் போதும். அதை தாண்டி இந்த ஃப்ரேம் வாங்குறதா இருந்தால் இது பின்னாடி ஒட்ட டேப் வேணும். பீடிங் அப்படின்னா இந்த டேப் எல்லாம் தேவை கிடையாது, இவ்வளவு தான் தேவை. அதை தாண்டி இதை ஒட்டுறதுக்காக பசை தேவை, இதுக்காக ஒரு ரெண்டு ஸ்க்ரூ தேவை இந்த ஸ்டாண்டை மாட்டுறதுக்கு, இவ்வளவு தான். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே சாரி, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த ஃபோட்டோக்கு மேலே ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட்டு கிடைக்கும், இந்த ஷீட்டு கூட வாங்கி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இதை கையாலேயே நம்ம ஃபோட்டோ மேலே ஒட்டலாம், தாண்டி மிஷின்லேயும் ஒட்டலாம். முதல்ல கையால் எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, அதுக்கு ஃபோட்டோவை முதல்ல எடுத்துடுங்க. இந்த ஷீட்டு ஒரு ரிலீஸிங் ஷீட்டில் இதில் இருக்கும், அந்த ரிலீஸிங் ஷீட்டை லைட்டாக ரிலீஸ் பண்ணிடணும். அதை எப்படி பண்ணுறது இப்படி பார்த்துடுங்க. லைட்டை ஒரு சைடில் எடுத்துக்கிட்டு அப்படியே மடித்து விட்டுடுங்க. அப்படியே மடித்து விட்டுடுங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் பண்ணலாம். இதை அப்படியே மடித்து விட்டுக்கிட்டு ஃபோட்டோவோட ஒரு எண்ணில் அப்படியே வச்சு ஒட்டிடுங்க. கையால் மதுவாக தேய்ச்சி விட்டுடுங்க, அவ்வளோதான். இனிமேல் ஏதாவது ஒரு வேஸ்ட் துணி ஏதாவது எடுத்து, ஓகே ஒரு மினிட்டு நான் துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே ஓகே, நான் துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மதுவாக துணி வச்சு அப்படியே இது பண்ணிவிட்டு லைட்டாக பின்னாடி இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி ஒட்டி விடணும். ஓகே, அப்படியே ரொம்ப அப்படியே கையால் அப்படி துணி வச்சு ஒரு அழுத்தமாக ஒரு தேய்ச்சி கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வரும். ஓகே, இப்போ நம்ம கையால் ஒட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா கேமராவில்? ஓகே, அதை தாண்டி மிஷினில் எப்படி பண்ணுறது அதை இப்போ பார்ப்போம். இதுதான் நம்ம மிஷினில் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோவை இதில் வச்சுருங்க. அதே மாதிரி தான் அந்த ஷீட்லேருந்து அந்த ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்புறமா அப்படியே மெதுவாக வச்சு நம்ம கையால் ஒட்டுறது மாதிரி தான் ஒட்டிடுங்க. இது டைட்டு தேவைக்கு வச்சுக்கிடுங்க. அதை தாண்டி இதை இப்படியே தூக்கி விட்டுட்டு அப்படியே சும்மா மெதுவாக ரொட்டேட் பண்ணால் போதும், அவ்வளோதாங்க. திருப்பி எடுத்தாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ பார்க்கலாம். இதை ரிலீஸ் பண்ணி எடுத்து காட்டிப்பாரேன். ஓகே தெரியுதா, அழகாக அப்படியே ஒட்டி வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவை போர்டில் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி போர்டில் பசையை அப்ளை பண்ணிடணும். கொஞ்சம் பசையை தேய்ச்சிட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து லைட்டை அப்படியே இழுத்து விட்டுடுங்க. எங்கும் எல்லா இடத்துலையும் பசை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க, அவ்வளோதாங்க. பசை தேய்ச்சிட்டோம். அப்புறமா அந்த ஃபோட்டோவை மெதுவாக எடுத்து இதில் ஒட்ட வேண்டியது தான். ஓரமாக இருக்கட்டும்.
ஓகே ஓட்டலாமா இதை கரெக்டாக பார்த்து அந்த கார்னரில் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு ஓட்டுங்க ஓட்டும்போது அவ்வளவுதான் இதை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் இப்படி ஒட்டிட்டு ஜஸ்ட் நம்ம முதல்ல பண்ண மாதிரியே துணி வச்சு தேய்ச்சி விடலாம் இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இன்னொரு கோணம் எடுத்துக்கலாம் இந்த ஹேண்ட் ரோலர்னு சொல்லுவாங்க தமிழில் கை உருளை இது வச்சு இப்படி சுற்றி உருட்டி விட்டாலும் ஓகே இல்லை கையாலையும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகேவா இவ்வளவு தாங்க இனிமேல் இதை சைடில் இருக்கிறதையெல்லாம் நம்ம கத்தி வச்சு வெட்ட போகிறோம் சரி இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு இதுதான் ஈஸி மற்றபடி கையில் வச்சு கட் பண்ணலாம் இல்லை எல்லாருக்கும் ஈஸி அது ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு கத்தி வச்சு அவ்வளோ அதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்தாச்சு நம்ம இப்போ இதுக்கு நம்ம பீடிங் தான் வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல பீடிங்கை நம்ம எடுத்துடலாம் பீடிங் இந்த மாதிரி வரும் இந்த சைஸுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கிடணும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சைஸுக்கு அப்படி அளந்து பீடிங்கை சும்மா கத்தியாலேயே கட் பண்ணி அடுத்த சைடுக்கு மாதிரி எடுத்துடலாம் பீடிங்க ரெண்டு சைடு இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு கொஞ்சம் வீதி கூட இருக்கும் ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த கம்மியாக இருக்க சைடை இதில் வச்சுடுங்க ஓகே இதை லைட்டாக அப்படியே கட்டிடுங்க அவ்வளோதாங்க இனிமேல் இந்த கார்னர் பீஸை இதில் வைக்க வேண்டியதுதான் இதையும் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி இந்த ஹோல்ஸ் தெரியுதா இந்த ஹோல்ஸில் ஒவ்வொரு ஸ்க்ரூ மாட்டி விட்டாலும் போதும் இல்லை கம் வச்சு வேணாலும் இந்த இதில் கம் வச்சு வேணாலும் ஒட்டிக்கிடலாம் நம்ம இப்போ ஸ்க்ரூ தான் மாட்ட போகிறோம் சரியா முதல்ல ஸ்க்ரூ மாட்டக்கு முன்னாடி ஒரு சின்ன உளி ஏதாவது எடுத்து லைட்டாக அந்த ஒரு ஹோல் போட்டு விட்டுடுங்க அதை தாண்டி ஸ்க்ரூவை மாட்டிடலாம் ஓகே சரி எல்லா ஸ்க்ரூவையும் மாட்டியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் நாலு ஸ்க்ரூவை மாட்டியாச்சு அப்புறமா இனி ஸ்டாண்ட் மாட்ட போகிறோம் ஸ்டாண்டுக்கு முதல்ல இதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிடுங்க அதை தாண்டி ஸ்டாண்டை எடுத்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு மாட்ட வேண்டியது தான் வேறு எதுவும் இல்லை சிம்பிள் தான் கையில் எடுத்துடுங்க மெதுவாக கொஞ்சம் டைட்டாக அப்படியே மாட்டி விட்டுடுங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் நம்ம அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அழகாக இருக்கா இப்போ அடுத்ததை பார்ப்போம் நேரம் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தால அதை நான் போர்டில் ஒட்டி எடுத்துட்டேன் வீடியோலேருந்தா போயிடுமேனு முதல்ல ஒட்டி வச்சுருக்கேன் சரி இப்போ நம்ம கட் பண்ணலாம் ஓகே கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு இப்போ இதுக்கு இந்த ஃப்ரேமை போட போகிறதும்மா இவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸி பாருங்கள் இனிமேல் இதை சைடை ஆணியால் வேணாலும் அடித்து விடலாம் இல்லை க்ளூ கம்மா இல்லை க்ளூ கன் இருக்குன்னா நீங்கள் ஹீட் பண்ணி அந்த
க்ளூ கன் வச்சு அந்த க்ளூவை இதில் அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போ க்ளூ கன் வச்சு க்ளூ கன்னை ஹீட் பண்ணி க்ளூ தான் அப்ளை பண்ண போகிறோம். சரி, அதை இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இப்போது க்ளூ கன் வச்சு ஹீட் பண்ணியாச்சு, ஹீட் ஆகிடுச்சு. சரி, இப்போது நம்ம இதில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இதில் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டுடுங்க. அந்த க்ளூவை நீட்டாக அந்த கேப்பு ஃபில் ஆகிற மாதிரி விட்டுடுங்க. எல்லா சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, க்ளூ கன் அப்ளை பண்ணியாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். க்ளூ கன் க்ளூ அப்ளை பண்ண பிறகு இந்த டேப் எடுத்துடுங்க. பிளாக் கலர் டேப் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடுங்க. இந்த சைடில் ஒட்டி விடுங்க, கரெக்டாக ஃப்ரேமில் வர மாதிரி பார்த்து. அவ்வளோதான். இதை ஒட்டி விட்டுட்டு கத்தியார அதை கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் துணி எடுத்து அடி தேய்ச்சி விட்டுடுங்க. எக்ஸஸாக நிற்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லா பக்கம் டேப் எங்கே விட்டேன்னு தெரியலையே. ஓகே, எல்லா பக்கமும் இந்த மாதிரி டேப்பை ஒட்டி விட்டுடணும். இப்போ துணி வச்சு நீட்டாக அதை தொடச்சு விட்டுடணும். அல்லாமல் அந்த டேப் ஒழுங்காக ஒட்டாது. இவ்வளோதான். இனிமேல் இது எக்ஸஸாக எங்கேயாவது நின்னுன்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. அல்லனா அது பிறகு அது கையில் குத்திகிட்டே இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கு ஸ்டாண்ட் மட்டும் மாட்டணும். அதை இப்போ எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஜஸ்ட் ஃபோட்டோவை பார்த்துடுங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டாண்டை வச்சு செக் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சென்டராக வைங்க, மறந்துடாதீங்க. இல்லைன்னா ஒழுங்காக நிற்காது. முடி ஸ்கேல் இருக்குன்னா அளந்தே வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெதுவாக பண்ணலாம். அப்புறம் மார்க் பண்ணிவிட்டு இதை மாட்ட வேண்டியது தான். மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டுடுங்க. அப்புறமா இந்த ஸ்டாண்டில் ஹோல்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா அதை லைட்டாக போட்டுட்டு ஸ்க்ரூ வச்சு மாட்டிட வேண்டியது தான். ஓகே, ஓ முடிஞ்சிருச்சுன்னு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம ஈஸியாக வீட்டிலேயே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாடி இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணலாம். இது நம்ம கடையில் பண்ணோன்னா ரொம்ப ரூபா ஆகும். வீட்டில் இதை மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணியாச்சுன்னா அதை கடையில் பண்ணுற அளவுக்கு ரூபா ஆகாது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, பாய்.